பாடுறதா விஜய் டிவி ராமரு. ஏய் கிழவி, இந்த விஷயம் முக்கியமா பத்திரிகை காரங்களுக்கு தெரியக்கூடாது, நியூஸ் சேனலுக்கு தெரியக்கூடாது, பாத்துக்க கிரௌட் ஆகி போயிடும். வணக்கம். முக்கிய செய்திகள். மதுரை சென்னையாப்பட்டியில் இருக்கக்கூடிய ராமர் விஜய் டிவி நகைச்சுவை நடிகர் திடீரென்று காலை 10 மணி அளவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். அதுக்கான முற்றிலுமான காரணம் மக்களுக்கு சொல்லப்படவில்லை. ஸோ இது வந்து அவரோட விதியா இல்லை யாராவது செய்த சதியா என்று மக்கள் மிகவும் குழப்பத்தோடு இருக்கிறார்கள். மீண்டும் பல செய்திகளோடு உங்களை மட்டும் நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். தெரியுதா? வணக்கம் தம்பி. வணக்கம். இந்த டாக்டரை பார்க்கணும். சொல்லுங்க, நான் என்ன பண்ணும்? டாக்டர் எங்க தம்பி? சொல்லுங்க, நான் என்ன பண்ணும்? டாக்டர் எங்கப்பா? டாக்டர் இப்ப சொல்லுங்க, நான் என்ன பண்ணும்? டாக்டர் எங்கடா? ஒரு டாக்டர் இருந்தாங்க, எவ்வளவு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன் நானு. ஓயாம டாக்டர் எங்க? டாக்டர் கிட்ட நான் எங்க போவேன்? தம்பி சொல்லு, ஒரு பிரச்சனை இல்ல? இல்ல, ஒண்ணும் இல்லப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்ப சொல்லுங்க, டாக்டர் எங்க? வாங்குறீங்க இப்படித்தான் ஒரு நாள் என் கல்யாணத்து அன்னைக்கு டாக்டர், என் கல்யாணத்து அன்னைக்கு ஐயர் வந்து மணமேடையில உட்காருனார். கல்யாணம் வந்தாலே எல்லாருக்கும் ஒரு கஷ்டம். ஏத்தாதீங்க. நானு உட்காந்து தாலி கட்டலாம்னு கட்டு, தாலி கட்டும் போதே தூக்கிட்டேன் டாக்டர். ஆசையா முதல் ராத்திரியுமா? அதுமா, என் பொண்டாட்டி பெட்டில வந்து உட்காந்தா நானும் ஆசையா போய் இந்த பர்ஃபார்மன்ஸ் என் பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்து இந்த மீதிய டாக்டர் வந்தாருன்னா சொல்லிருவேன். டாக்டர் என்ன பேசி பேசுகிறாங்க? அறிவுகட்டா ஒரு வியாதியோட வந்திருக்க, அவட போட்டு அடிச்சு கொள்றியாடா. அப்படியே போய் அங்க முடிஞ்சா உட்கார். நர்ஸ் இல்லையா? நான் தான்டா நர்ஸ். இங்க பாடுறா, நான் தான் நர்ஸ். எப்படி டாக்டர் ஒரே இன்ஜெக்ஷன்ல காப்பாத்திட்டீங்க? டாக்டர் உட்கார மாட்டான். டாக்டர் போட்ட ஊசி எடுத்தா தானே? அப்படி எல்லாம் டாக்டர் கைய குடுங்க. உட்கார்ந்தா திரும்பி ஏறும். கவுந்த மேனிக்கே படுப்பா. தண்ணி தாய் எது மூக்கதுனே தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி. வணக்கம். சற்றுமுன் கிடைத்த தகவல், ராமர் அவர்கள் வந்து பாயாவும் பிரெட்டும் சாப்பிட்டதா ஒரு ஆயா சொல்லி.